சமீப காலமாக கோலிவுட் வட்டாரத்தில் அதிகமாக பேசப்படும் நபர் என்றால் அது சிவகார்த்தியன் தான். யாருங்க இவரு, எங்கிருந்து வந்தாரு அப்படின்னு எல்லாருமே வாயை பிளக்கும் அளவிற்கு சிவகார்த்தியனின் வளர்ச்சி உள்ளது. இறுதியாக இவர் நடிப்பில் வெளியான டாக்டர் மற்றும் டான் ஆகிய இரண்டு படங்களுமே நல்ல வெற்றியை பெற்றுள்ளது. இது தவிர கைவசம் நிறைய திரைப்படங்களையும் வைத்துள்ளார் சிவகார்த்திகேயன். ஆனால் இந்த வெற்றியை இவர் எளிதாக அடையவில்லை. முன்னதாக எந்தவித அனுபவமும் இன்றி பட தயாரிப்பில் இறங்கியதால் சிவகார்த்தியன் தொடர் தோல்வி மற்றும் கடன் தொல்லையில் சிக்கி அவதிப்பட்டார். அதன் பின்னர் டாக்டர் படம் தான் இவரை ஓரளவிற்கு அந்த தோல்வியிலிருந்து தூக்கிவிட்டு என்று கூறலாம். இந்நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற சிவகார்த்திகேயன் அவரது படங்களின் தோல்வி குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார். அதன்படி அவர் கூறியிருப்பதாவது, என்னுடைய சில படங்களின் கதை கருவிலேயே பிரச்சனை இருந்தது. ஆரம்பத்தில் என்னுடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன்பின் சில படங்கள் நன்றாக போகவில்லை. இதற்கு காரணம் என்ன என்று யோசித்த போது, கமர்ஷியல் மட்டும் மக்களுக்கு போதாது, வித்தியாசமாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பது தெரிய வந்தது. அதைத்தான் இப்போது கொடுக்க முயற்சித்து வருகிறேன் என்று கூறியுள்ளார் சிவகார்த்திகேயன்.